கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. இன்று அனைவரையும் இயேசுவின் சகோதரர்களும் இயேசுவை பார்க்க அவர் பேசிக்கொண்டிருந்த வீட்டிற்கு முன்னால் நின்று கொண்டு செய்தி அனுப்புகிறார்கள். செய்தி அனுப்புகின்ற போது லூக்கா செய்தியினுடைய இறைவாக்கில் மத்தேயு நற்செய்தி மார்க்கு நற்செய்தி கூறுவது போல இருக்கின்ற வார்த்தைகளை எல்லாம் விட்டுவிட்டு அனைமரியை குறைவாக மதிப்பிடுகின்ற வார்த்தைகளைப் போல ஒருவேளை லூக்கா நற்செய்தியாளர் எண்ணிருக்கலாம். எனவே அவற்றை விட்டுவிட்டு என் தாயும் சகோதரர்களும் கடவுளின் வார்த்தைப்படி நடக்கிறவர்களே என்ற வார்த்தையை உரைக்கிறார். இந்த இறை வார்த்தையில் பார்த்தோமேயானால் அன்னைமரி மட்டுமே மாதிரி சீடராக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை முறையில் பார்க்கின்ற போது 1:38 லூக்கா நற்செய்தியிலே பார்க்கின்ற போது அவரே கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு காபிரியேல் தூதருடைய வார்த்தையை ஏற்று அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி முடித்தவர். மேலுமாக 2:19:51 லூக்கா நற்செய்திகளிலே வாசிக்கின்ற போது அன்னைமரியால் இவற்றை அனைத்தையும் தன் உள்ளத்தில் பதித்து சிந்தித்து கொண்டே இருந்தார். ஒரு சீடனுடைய பண்பு என்னவென்றால் கடவுள் வார்த்தையை படிப்பதும் கேட்பதும் உள்ளத்தில் பதித்து சிந்திப்பதும் தான். கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான் அதனுடைய வெளிப்பாடு. அனைமரி அதை அழகாக செய்திருக்கிறார். மேலுமாக 2:38 நாம் வாசிக்கிறோம், அன்னைமரி குழந்தை 8 வானத்தூதர் தமக்கு சொல்லியவாறு அதற்கு இயேசு என்று பெயரிடுகிறார்கள். கடவுளின் வார்த்தை என்ன சொன்னதோ, கடவுள் வார்த்தை என்ன போதிக்கப்பட்டதோ அவருக்கு அதை அப்படியே செய்தவர் அன்னைமரி. அன்னைமரி தான் ஒரு மாடல் சீடராக நம்மிடையே நிற்கிறார். மேலுமாக ஒரு கிறிஸ்துவ சீடன் எப்பொழுது கடவுளின் குடும்பத்தில் உறுப்பினராக முடியும்? அவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட தன்னுடைய பிறப்பினாலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பிறந்ததனாலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சட்டதிட்டங்களை கடைபிடிப்பதனாலோ அல்லது தூய்மையான வாழ்க்கை முறையை, தீட்டில்லாத வாழ்க்கை முறையை கடைபிடிப்பதனாலோ ஒருவர் கடவுளின் குடும்பத்தின் உறுப்பினராக முடியாது. மாறாக கடவுளின் வார்த்தையை கேட்பதும் அதன்படி செயல்படுவதன் வழியாய் ஒரு சீடன், கிறிஸ்துவ சீடன் கடவுளின் குடும்பத்தில் உறுப்பினராக முடியும். எனவே நாம் கடவுளின் குடும்பத்தில் உறுப்பினராக வேண்டுமென்றால் நாம் கடவுளின் வார்த்தையை படிப்பதிலும் சிந்திப்பதிலும் அனைவரையைப் போல அந்த கடவுளின் வார்த்தை வழிகாட்டுகின்ற வகையில் செயல்படுவதும் தான் மிக மிக முக்கியமானது. அதன் வழியாகத்தான் நாம் கடவுளின் சீடனாக முடியும். இன்று புனித ஆண்ட்ரூ கிம் பால் சாங் தோழர்களுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். சிறப்பான கொரிய நாட்டு மறைசாட்சிகள் இவர்கள். 1836 1886 வரை நடைபெற்ற கொடூரமான வேத கலாபனையில் இவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டார்கள். இவர்களோடு சேர்ந்து 103 பேர் மறைசாட்சியராக இவர்கள் பட்டம் பெற்றார்கள், புனிதராக உயர்த்தப்பட்டார்கள். ஏறக்குறைய இந்த 50 வேத கலாபனையில் 10,000 மேற்பட்ட சகோதர சகோதரிகள் தங்கள் வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள். இந்த ஆண்ட்ரூ கிம் தோழர்கள், ஆண்ட்ரூ கிம் இவர் கொரிய நாட்டு குருவானவர். கொரிய நாட்டில் முதல் குருவாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து கடவுள் வார்த்தையை விதைத்தவர். அதோடு மட்டுமல்லாமல்
பால் சாங் என்பவரும் ஒரு சாதாரண குரு அல்லாத புது நிலையினர். இவர் கடவுள் வார்த்தையை மக்களுக்கு உரைத்தவர். ஏறக்குறைய 1777 ஃபாரின் வேதபோதக சபையினர் இந்த நாட்டிற்கு வந்தபோது அதிகமான ஒத்துழைப்பு கவர்மெண்டிடமிருந்து, அரசிடமிருந்து இல்லாததனால் ஏறக்குறைய 1836 மீண்டும் இரண்டு குருவானவர்கள் சைனாவிலிருந்து இவர்களுக்கு இரகசியமாக வந்திருக்கிறார்கள். சற்று காலம் அவர்கள் இருந்தபோது கூட அவர்களால் எதுவும் அதிகமாக செய்ய முடியாததனால் தொடர்ந்து கடவுள் வார்த்தையை புதுநிலையினரையே செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் அங்கே இருக்க முடியவில்லை. எனவே புதுநிலையினர்கள் ஏறக்குறைய 40 மேலாக இந்த வேதகலாபனையில் விசுவாசத்தை காத்திருக்கிறார்கள், விசுவாசத்தை ஊட்டியிருக்கிறார்கள். இன்று அகில உலகத்திலேயே பிலிப்பைன்ஸ் என்ற நாட்டிற்கு அடுத்ததாக அதிகமாக கிறிஸ்துவ குடும்பங்கள், கிறிஸ்துவர்கள் இருக்கின்ற இடம் இந்த கொரியா தேசம்தான். இந்த கொரியா தேசத்தில் இவர்கள் விட்டு சென்ற இந்த விசுவாசம் இன்று பலமையாயிருக்கிறது. மறைசாட்சியரின் இரத்தம் திருச்சபையின் வித்தாக அமைந்திருக்கிறது. எனவே கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இப்பேற்பட்ட புனிதர்களைப் போல நாம் வாழ கற்றுக்கொள்வோம். சீடனாக கடவுளின் வார்த்தையை மனதில் வைத்து நாள்தோறும் சிந்திக்கின்ற மக்களாய் வாழ கற்றுக்கொள்வோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தையை போற்றுகிறோம். இந்த நாளுக்காக மக்கள் நன்றி சொல்கிறோம். நீர் கொடுத்த வளமைக்காக நன்றி, ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. நீர் எங்களோடு பயணம் செய்கிறீர் ஆண்டவரே. உமது கோளும் நெடுங்கிழியும் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. சீடனாக வாழ அழைக்கப்பட்ட நாங்கள் சீடனுக்குரிய தகுதியை நாங்கள் பெற்றுக்கொண்டு கடவுளின் வார்த்தையை படிப்பதும் சிந்திப்பதும் தியானிப்பதும் அதை பிறருக்கு சொல்வதுமாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொள்ள வரம் தாரும். அனைமரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாத பரிந்து பேசும். ஆமேன்.